ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு பப்ஜி பாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பிக்பஸ் தமிழ் சீசன் ஃபைவ் டே ஃபிஃப்டி ஒன் பட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி எபிசோடு வந்து நேற்று கடை எபிசோட் கடைசியில் ஒரு டான்ஸ் டாஸ்கோர்டு முடித்தாங்களா அதுலேருந்து கண்டினியூ ஆகுது ஸோ மீதி இருக்கவங்க எல்லாரும் ஆடுறாங்க ஆடி முடிச்சிருக்கோம் பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா உங்களில் வந்து நிறைய பேருக்கு சரியாக டான்ஸ் ஆடு தரல அதனால் ஒரு கொரியோகிராஃபர் நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயில் கார்டு என்ட்ரியாக வந்து அமீர் கொரியோகிராஃபர் அமீரை வந்து உள்ளே இறக்குறாரு ஸோ இங்கே தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது நிஜமாகவே இந்த டாஸ்க்கு இவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியலன்னு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்களா இல்லை அமீரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குனே இந்த டாஸ்க் வச்சாங்களா அப்படின்னு அமீர் வந்து விஜய் டிவியில் வந்து நிறையா டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபராக இருந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவர் வந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காமிக்கிறாங்க அடுத்த நாள் தான் வந்து இந்த வாரத்துக்கான லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு என்னென்னா ஒரு ஸ்கூல் கான்செப்ட்டு இதில் வந்து சிபிக்கு வந்து ஸ்கூல் வார்டனாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்டனாக ஒரு கேரக்டர் வேறுனே பிக் பாஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு சிபிக்கு அடுத்து ராஜு வந்து ஒரு அவர் தமிழ் ஆசிரியர் அவர் வந்து எப்படின்னா அவர் மனைவி அடிக்கடி மிஸ் பண்ணுற ஒருத்தவர் அவர் ராஜு அடுத்து அபிஷேக் அபிஷேகம் ஒரு டீச்சர் தான் அவருக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஞாபகம் மருதி பிரச்சனை இருக்கிற ஒரு நபர் அவரு அப்புறம் அமீர் இருக்காரில் அவர் வந்து டான்ஸ் டீச்சராகவே உள்ளே விட்டுட்டாங்க ஸோ மீதி இருக்கவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க ஸோ இதான் இந்த வாரத்துக்கான லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு ஆனால் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு ஏன்னா நான் வந்து ப பிரியங்கா வந்து தாமரை கிட்டே பேசி இருப்பாங்க அப்போ நிரூப வருவார் நிரூப் வந்து என்ன கேட்பானே என்ன ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பார் அதுக்கு பிரியங்கா வந்து ஒரு மாதிரி திமுறா ஆமாம் நாங்கள் ஒன்று சேன்ட்டோம் என்ன இதெல்லாம் என்ன பெரிய பிரச்சனையை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி உடனே நிரூப் என்ன சொன்னார்னா சரிம்மா சரிம்மா ஒன்ற மாதிரிலாம் எனக்கு வந்து ரெண்டு வகையாக பேச தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி நக்கலை ஒன்று சொல்லிட்டு போனார் நிரு மறைமுகமாக என்ன சொல்ல வராருன்னா நீ நல்லா நடிக்கிற பிரியங்கா நடுத்து நடுத்து அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வந்தது இதை வந்து பிரியங்கா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்ச உடனே அவங்களுக்கு சரியான கோவம் வந்துடுது என்னடா நம்மளை இப்படி நோஸ் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை இங்கிலீஷ் கெட்ட வார்த்தை ஒன்று போட்டு என்ன நீ தாமரை முன்னாடி என்னை இப்படி பேசுகிற அது எப்படி நீ அப்படி பேசலாம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு பயம் என்ன மறுபடியும் தாமரை இப்போ தான் தாமரை ஐஸ் வச்சு அவகிட்ட ஒன்றா சேர்ந்துருக்கோம் மறுபடியும் தாமரை நம்மளை தப்பாக நினச்சிருக்கோம்னு பயம் வந்துருச்சு பிரியங்காக்கு அப்போ நிரூப் சொல்கிறார் இல்லை இல்லை நான் சும்மா சாதாரணமாக தான் சொன்னேன் நான் வந்து சீரியஸாக எதுவும் சொல்லலை அப்படின்னு ஆனால் பிரியங்காவுக்கு புரிஞ்சிருச்சு நிரூப் எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்னு ஸோ கடைசியில் பிரியங்கா ரொம்ப கோமாயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி கேம் என்கிட்ட விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் உண்மை என்னன்னா நிரூப் சொன்னது கரெக்டு தான் பிரியங்கா மறுபடியும் தாமரை ஐஸ் வச்சு நல்ல பேர் வாங்க தான் முயற்சி பண்ணி இருந்தாங்க அந்த இடத்துல ஸோ இது முடிது அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டாஸ் வந்துருந்தா அப்போ வந்து இடையில பாஸ் வந்து சிபியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார் என்ன வந்து அக்ஷராக்கும் ஐக்கிக்கும் வந்து ஹேர் கலர் வந்து பிளாக்காக அடிச்சு விடுங்க அவங்க என்ன வேறு கலரில் இருக்காங்க அவங்க அதாவது அவங்க என்ன வேறு கலரில் இருக்குது பிளாக் டை அடிச்சு விடுங்க அப்படிங்கிறாரு அதோடு சிபியை வந்து அதை சொல்லிட்டாரு அக்ஷரா வைக்கும் அதே மாதிரி டை அடிச்சிட்டாங்க ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு சந்தங்க என்னென்னா வந்து ஏன் ஐக்கிய அக்ஷரம் மட்டும் அவர் சொன்னார் ஏன்னா நிருப்பு வந்து முடி நிறைய நீளமாக வச்சிருக்காரு நிறைய முடி வச்சுருக்காரு ஆறு முடி வெட்ட சொல்லலை அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஷேவ் பண்ணாமல் இருந்தாங்க அவங்கள ஃபுல்லாக ஷேவ் பண்ண அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை ஏன் இந்த விஷயத்த மட்டும் ரொம்ப அழுத்தி சொன்னார் தான் எனக்கு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் ஆண்கள்லாம் போயிட்டு மீசாத அடியெல்லாம் ட்ரீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் டாஸ் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃபுல்லாகவே பிரியங்கா வந்து அதாவது ஃபன் பண்ணுறங்கிற பேரில் இருட்டிக்கான சார் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை சும்மா சும்மா சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது டீச்சரே கலாய்க்கிறது எப்படின்னு அவங்க நிறைய விஷயம் பண்ணது வந்து ரொம்ப எரிச்சலை உண்டாக்குச்சு தான் நான் சொன்னேன் அவங்க ஃபண்ணுக்கு நினச்சி பண்ணாங்களே என்னன்னு தெரியல ஆனால் சரியான எரிச்சலாக இருந்துச்சு நம்ம நமக்கு எனக்கு பார்க்குறப்போ கண்டன்ட் கொடுக்கணுன்னே பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு பிரியங்கா பண்ணதெல்லாம் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அபிஷேக் எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரியங்கா இருந்தாங்க அந்த பிரியங்கா வந்து கமல் கிட்டே திட்டுலாம் வாங்கினாங்கல்ல அதுதான் ஒரிஜினல் பிரியங்கா அபிஷேக் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ அபிஷேக் திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த பிரியங்கா மறுபடியும் வந்துட்டாங்கன்னா நான் தோணுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அபிஷேக் வந்தாங்கன்னா பிரியங்கா மறுபடியும் அவங்க ஒரிஜினல் மூச்சு வரும்னு இப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சிபி சரியான காண்டாயிடுறாரு காண்டாகிட்டு என்ன பண்ணுறாருனா பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாரு ரெண்டு கையில் வந்து கப்பை வச்சுக்கிட்டு நில்லு நில்லுங்க பிரியங்கா அப்படிங்கிறாரு தோப்பு காரணம் போட சொன்னார் அதுவும் சரியாக போடல அவங்க அதுக்கப்புறம் ரெண்டு கையில் வந்து கப்பை வச்சுக்கிட்டு நில்லுங்க பிரியங்காங்கிறாங்க சொன்னார் சிபி அதையும் சரியாக பண்ணாமல் திமிரா வந்து கப்பை கீழே போட்டு அப்படியே போனாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ என்ன பிரியங்கா இப்படி பண்ணுறாங்கன்னு தான் தோணுச்சு எனக்கு ஸோ இதனால் சிபி என்ன பண்ணிடுறாருன்னா நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாது வெளியே போங்க பிரியங்கா அப்படின்றாரு ஆனால் நேரம் கழிச்சு திரும்பி வந்து பிரியங்கா அவங்கள மன்னிச்சிட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஒரு லெட்டர் ஒரு அப்பாலஜி லெட்டர் மாதிரி எழுதி கொடுங்க நான் சேர்ந்த தப்பு ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதி கொடுக்கங்கிறாரு அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பிரியங்கா இல்லை சார் நீங்கள் உனக்கு நீங்கள் முதல்ல எனக்கு எழுதி கொடுங்க அவர் கேட்குறாரு நான் எதுக்கு உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு அப்போ இந்த அம்மா என்ன திரும்ப சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கையில் குறித்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்காண்டி எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு எதாவது லாஜிக் இருக்கா அதில் அவர் குச்சிக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் யாரையும் அடிக்கவே இல்லை அவர் கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டியாக அவர் கையில் வச்சிருக்காரு இதில் என்ன தப்பு இருக்குது இது ஒரு பாயிண்ட்டாக பிரியாங்கா எடுத்துகிட்டு வராங்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இந்த இடத்துல பிரியங்கா என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு அப்புறம் சொல்கிறாங்க நீங்களே என்னை உள்ளே கூப்பிட்டாலும் நான் உள்ளே வர மாட்டேன் நான் வெளியே தான் இருப்பேன்னு பிரியங்கா வெளியே படுத்துக்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியலங்க நோ கமெண்ட் சிம்பிளி பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதாவது பிரியங்கா மட்டும் தான் இந்த மாதிரியான இரிட்டேட்டிங்கான எரிச்சல் முற்றுள்ள விஷயங்கள் பண்ணாங்க மற்ற எல்லோரும் வந்து எதாவது பிஷ்மெண்ட் கொடுத்தா இப்போ இம்மாண்ட நினச்சி தாமரை எல்லாம் பனிஷ்மெண்ட்டை சமத்த பண்ணிட்டு போனாங்க டேபிள் மேலே நின்று நிற்கணும்னு சொன்னாங்க அதெல்லாம் பண்ணாங்க இவங்க பிரியங்கா தான் ஒவ்வொரு சீனாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் அபிஷேக் அவர் வந்து அவருக்கு டீச்சரு ஆனால் அவர் டாஸ்க் பண்ணுற மாதிரி திரும்லட்சமாக உட்காந்து தான் இருக்கார் அபிஷேக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி போச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறது மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் பிரியங்கா பண்ணதுலாம் சரியாங்கிறது உங்களுக்கு என்ன தோணிச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க என்ன உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே அண்ட் முடிஞ்சால் நம்ம சேனலில் மொத்த விஷயம் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் பப்ஜி பாட்டி பாய் ஃப்ரெண்ட்ஸ்